தொலைநிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கும்பம், கும்ப ராசி, பிப்ரவரி மாதம். ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் பிளான்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? கும்பத்துக்கு அதிபதி சனி, அந்த சனி 11 இடத்துல மந்தோட பிகினிங்கில், சுக்கரன் 11th ஹவுஸில், சந்திரன் 11th ஹவுஸில், கிட்டத்தட்ட 3 பிளானட்ஸ் 11th ஹவுஸில், 10th வந்து குரு, 2nd இடத்துல இருந்த செவ்வாய் இந்த மாதம் 5th தேதி 3rd இடத்துக்கு நகர்வார். சகோதர சகோதரிகள் மூலியமான ஒரு ஆதாயம், உங்களுடைய நெட்ஒர்க், ஒரு க்ளோஸ் நெட்ஒர்க் மூலியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ஃபேவர்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மந்த். இந்த 10th குரு என்ன பண்ணுவார்னா, சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வருது. ஏன் வருதுன்னா, 10th குரு வந்தால் பதவி பறி போகும், இருக்கும் பதவி போய் புதியது ஒரு பதவி தேடி வரும். இது குரு யோகம் பெற்ற ஜாதகருக்கு. குரு அவயோகம் பெற்றாக்கா இருக்கும் பதவி போய் கொஞ்சம் ஆட்டம் காணும். இந்த ஒரு 4 கால் இருந்து ஒரு சேர் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, ஒரு கால் உடையுது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் வந்து ஷேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ கதை. கும்பத்துக்கு 10th குரு, இந்த குரு வந்து ஏதோ ஒரு ஷேக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இடத்த மாற்றிடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேற வேலைக்கு போயிடலாமா, இந்த சீனியரோட தொல்லையாக இருக்கேன், நம்மளை நல்லா வேலை பண்ணாலும் நம்ம சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, அப்ரிசியேஷனே கிடையாது, ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வேறு போயிடலாம் அப்படின்ற தாட்ஸ் வரும். அவசரப்படாதீங்க. ஏன்னா கும்பம்க்கு சனி வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபேவரபுளான டைமில் இருக்கிறதுனால இந்த குரு கொடுக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்லாம் பெருசாக பண்ணாது. ஒரு சில மாதங்கள் தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் அது விட்டு விலகிடும். மேலும் ராகு வந்து உங்களுக்கு 5th இடத்துக்கு டிரான்சிட் ஆகும். இந்த 5th இடம் வந்து மிதுன வீடு. கும்பமே ராகுடைய நட்சத்திரம் கொண்ட ஒரு ராசி. ராகுடைய நட்சத்திரம் கொண்ட ஒரு ராசியில் பிறந்த நீங்கள் ராகு அதே இன்னொரு நட்சத்திரம் கொண்ட ராசியான மிதுனத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தை புதன் நல்லா இருந்தால் 100% நடக்கும். இப்போ புதன் சூரியனுடைய நகர்வுலாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் வந்து 7th பிப்ரவரியில் புதன் உங்கள் கும்பத்துக்கே வர்றது. இது வந்து இன்டலெக்சுவல் பிளானட், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் பொசிஷன் ஆகிட்டாருன்னா பிளானிங் நல்லாயிருக்கும், டிஸ்டர்பன்ஸ் கம்மியாகும். சூரியன் 13rd வரும்பொழுது புத ஆதித்ய யோகம், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 12th இடத்துல, அதாவது கும்பத்துக்கு 12th இடத்துல கேது இப்போ ப்ரெசன்ட் பொசிஷன். இது வந்து ஒன்றும் டிஃபால்ட்டாகவே கேது பெரிய ட்ரபிள் கொடுக்குறது கிடையாது. 10th குரு, அந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுறதுனால ஃபினான்ஷியலாக ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ, ஜாப்ல உள்ளவங்களுக்கும் செக்யூர்ட், இதெல்லாம் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும். சுக்கரனுடைய மூவ்மெண்ட் வந்து 24th இந்த கும்பத்துக்கு 12th இடமான 12th ஹவுஸில் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சுப விரயங்கள் ஏற்படுத்தும். இந்த குரு 10th இடத்துல இருக்கிறதுனால கரியரில் மட்டும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு மன அமைதி இல்லாத தன்மை, போராட்டம்னு சொல்லுவாங்க, சேலஞ்சஸ், ஒரு சவாலாக இருக்குது. ஆனால் நம்ம அதை டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம், டெய்லி ஃபேஸ் பண்ணியிருந்தா இருக்கும், ஆனால் தீர்வு கிடைக்கல அப்படின்ற அமைப்பு உண்டு. ஸோ கும்பம் இந்த மாதம் பிப்ரவரியில் ஒரு ஒரு மேரேஜ் சைடில் எப்படி இருக்கும், பர்சனல் லைஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் சைடில் உங்களுக்கு ரெண்டு பிளான்ட் மெயினாக பார்க்குறோம், குரு சுக்ரன் ரெண்டும் வந்து ட்ரபிள் கொடுக்குற இடத்துல கிடையாது, மறைவில் கிடையாது. அதனால் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதம் பெரிய இஷ்யூஸ் இல்லை, அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. ஃபினான்ஷியலாக தேவையான அளவுக்கு காசு வரும், லாபமும் இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு, எஜுகேஷனும் ஸ்மூத், நல்ல சாஃப்டான ரூட் தான். ஸோ ஐடியாஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், உங்களோட பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எங்கே இடைஞ்சல் இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இது என்னென்னா, புதன் வந்து மந்தோடைய பிகினிங்கில் வந்து 12th ஹவுஸில் சூரியன் இருக்கிறதுனாலையும் அதோட நகர்வுகள் அடுத்தடுத்து வர்றதுனால பதவிகள், முன்னேற்றங்கள், சீனியர்ஸோட மோதல்கள் இது வந்து கொஞ்சம் நடக்கலாம். உங்களோட கலீக்ஸோட உங்களுக்கு ஒத்து போகாது இருக்கலாம், செய்கிற வேலை ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும், நம்ம வேலையை எடுத்துக்கிடுவாங்களா, இந்த மாதம் எடுத்துருவாங்களா, அடுத்த மாதம் எடுத்துருவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை வந்து ஒரு சின்ன ஒரு ஹார்ட் பீட்டை வந்து பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலையே எழுந்தாலும் ஒரு வேலை கிடைக்கும், சுய ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் 100% வேலை செய்யும். மேஷம்ல இந்த செவ்வாயுடைய நகர்வு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், உங்களுக்கு முன்னேற்ற பாதைகளான விஷன் தெரிய வரும். கும்பம் இந்த ஹோல் இயர் நம்ம அப்படி ஓவராலாக எடுத்தாலும் கூட பரவாயில்ல, நாட் பேட். அதுலேயும் இயர் எண்டில் உங்களுக்கு குரு வந்து சாதகமாக இன்னும் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடுவார். இந்த மார்ச்சில் குரு அட்வான்ஸ் பண்ணுவார், ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி அதோடைய பலன் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ கும்பம் இந்த பிப்ரவரி மாதம் ஆஸ் இட் இஸ் நகர்ந்துட்டு போகலாம். பெரிய முயற்சிகளோ பெரிய மூவெலாம் எதிர்பார்க்காம கொஞ்சம் ஆர்கியுமெண்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். மெயினாக வந்து உங்களுடைய சீனியர்ஸோட கலீக்ஸோட ஒரு மிஸ் கம்யூனிகேஷன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. டெவலப் பண்ணிக்காம தான் சேஃப். கொஞ்சம் கோபம் நிறைய வரும், கண்ட்ரோல் பண்ணுங்க.
கோபம் ஏன் வருதுன்னா, செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறதுனால கும்பத்துக்கு தேர்ட் ஹவுஸ். ஸோ அந்த செவ்வாயுடைய பார்வை கடகத்தை விட வந்து உங்களுக்கு ஆறாவது வீடு பேட்டில் சச்சரவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண போதும். ஓவரால் கும்பம் இஸ் எ குட் மந்த். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தில் பிறந்த ஜாதகம், அதோடைய கிரகநிலைகள், தசாபுத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம், அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா என்ன ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றினா ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங் ஆரல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000+ மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகுக்கு இது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமையிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு, அந்த லக்னத்துலேருந்து நான்காம் இடம் நான்காவது வீடு, அந்த லக்னத்துலேருந்து ஏழாவது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10. 1, 4, 7, 10 இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணம் ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள் எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 1வது வீடு. இதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அவனோட ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு யோகா இருக்குது, அந்த யோகம் இருந்தும் கூட ஒருத்தனால செயல்பட முடியலன்னா அவனுக்கு அதை ரிசீவ் பண்ணுற தகுதி வந்து அந்த லக்னத்தில் இல்லை. அந்த லக்ன பலம் வேணும், லக்ன பலம் தான் உயிர் பலம், ஆத்மா பலம், ஸ்ட்ரென்த். ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஒரு மனிதனுடைய எண்ணம், ஒரு மனிதனுடைய புரிதல் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும், பேஸ்.